மோடி அலுவலகத்தில் எரிக்கப்பட்ட ஓபிஎஸ் படம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி என தீர்ப்பு வந்ததால் ஓபிஎஸ்ஐ தூக்கி எறிந்த பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகின்றன. அந்த வகையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி அறிவிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. இவர் நிரந்தர பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதற்காக அதிமுகவில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போட்டியிட்டார். அவர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டதால் அவரே பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் சட்டவிரோதமாக நடைபெறுவதாக கூறி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அதிமுக தேர்தலை நடத்த தடையில்லை, அதே நேரத்தில் தேர்தல் முடிவுகளை மறு உத்தரவு வரும் வரை அறிவிக்கக்கூடாது என அறிவுறுத்தினார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்கக் கோரியும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனிடையே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதேபோல் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது சரிதான் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கலாம் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்திய பொள்ளாச்சி ஜெயராமன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் அறிவித்துள்ளனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ளன. தீர்ப்பு வந்த உடனேயே எம்ஜிஆர் மாளிகை களைகட்டியது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் பூங்கொத்துக்களை கொடுத்து சால்வைகளை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே உற்சாகத்துடன் செய்தியாளர்களுக்கும் பேட்டி அளித்தார். மேலும் பொதுச் செயலாளராக ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்ய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நன்றி என்று கூறினார் எடப்பாடி. அதிமுக பொதுச் செயலாளராக அறிவித்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களுக்கும் நன்றி என்று கூறினார். செய்தியாளர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்ட போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் பணிவாகவும் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி முடித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் உச்ச பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்தாலும் கூடவே பணிவும் வந்து ஒட்டி கொண்டது எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த நிலையைதான் கடந்த 2 மாதங்களாக அதிமுக பாஜக இடையே கடுமையான மோதல்கள் இருந்து வந்தது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணி சேருமா என்ற கேள்வி எழுந்து வந்தது. தற்போது எடப்பாடிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாலும் பாஜக தரப்பு எடப்பாடி பக்கம் சாய தொடங்கியுள்ளது. எடப்பாடிக்கு தனது முழு ஆதரவையும் கொடுக்க தயாராகி வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் மோடி அலுவலகங்களில் வைக்கப்பட்ட ஓபிஎஸ் படத்தை பாஜக நிர்வாகிகள் தூக்கி எறிந்து தீயிட்டு கொளுத்தியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மோடி அலுவலகத்தில் எடப்பாடியின் புகைப்படத்தை வைக்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மோடி அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட ஓபிஎஸ் படம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.